ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பொலிவு பெற சில டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஊட்டச்சத்து குறைவு, மலச்சிக்கல் போன்ற காரணங்களினால் கூட முகத்தில் கரும்புள்ளிகள் தோன்ற காரணமாகின்றன என்கின்றனர் அழகியல் நிபுணர்கள். நார் சத்துள்ள உணவுகளையும் அதிகம் சேர்த்து கொண்டால் கரும்புள்ளிகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு, இவை பாதாம் பருப்பை ஊற வைத்து தோல் நீக்கி மைய அரைக்க வேண்டும். அதனுடன் தேன் மற்றும் தயிர் ஆகியவற்றை சம அளவு எடுத்து கலந்து முகத்தில் பூசி ஊற வைக்க வேண்டும். 15 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ கரும்புள்ளிகள் மறையும். 3 டீஸ்பூன் தேனுடன் 1 டீஸ்பூன் லவங்கப்பட்டை கலந்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தேய்த்து 10 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் கரும்புள்ளிகள் மறையும். எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தடவினால் கரும்புள்ளிகள் நீங்கும். அதே போல பப்பாளி பழத்தை மசித்து அதனுடன் தேன் கலந்து தடவினாலும் நல்ல பலன் கிடைக்கும். தக்காளி மற்றும் வெள்ளரிக்காயை நன்றாக அரைத்து முகத்தில் பூசி ஊற வைத்து பின் குளிக்க வேண்டும். அடிக்கடி இவ்வாறு செய்து வர கரும்புள்ளிகள் மறையும். உருளைக்கிழங்கு சாற்றை தடவி 10 நிமிடம் கழித்து கழுவினால் கரும்புள்ளிகள் மறையும். வெந்தயக்கீரையை அரைத்து முகத்தில் பூசி 15 நிமிடங்கள் கழித்து இளம் சூடான நீரில் கழுவ நாளடைவில் கரும்புள்ளிகள் மறையும். சந்தனத்தூள் மற்றும் மஞ்சள் தூள் சம அளவுடன் பால் கலந்து பேஸ்ட் போல குழைத்து கரும்புள்ளிகள் உள்ள பகுதிகளில் தடவி காய்ந்த பின் தண்ணீரால் கழுவ வேண்டும். வாரம் ஒரு முறை இதை செய்து வர கரும்புள்ளிகள் நிறம் மாறிவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.